டு ஏசியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் சிக்கன் நூடுல்ஸ். பாருங்க எவ்வளோ ஸ்பைஸியாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இது தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த நூடுல்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சா போதும். அடுத்தது நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு பொடி வந்துச்சு. இதில் வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணியில் கொதிக்கும் போது சால்ட் சேர்த்தா தான் நம்ம எல்லா முடிஞ்சு சால்ட் வந்து இறங்கும். அது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தில் நல்லா வேகட்டும். இதை வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி திருப்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா 2 ஸ்பூன் ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி கிளறிட்டுக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி உதிரி உதிரியாக வரணும்னா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஆற விடுங்க. ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஜாரில் ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டோம். அதில் வந்து 3 வர மிளகாய் போட்டுக்கலாம். 4-5 கல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த வாண்டிலே நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாம். இதை ஃபஸ்ட்டு சிக்கன்லாம் எடுத்து வச்சிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு வறுபட்டுரும். இப்போ இந்த பாண்டில் எடுத்துக்கலாம். இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பாருங்கள் இதில் சோம்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும். நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்கள். அடுத்தது இலை, பட்டை, பூ, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணும் போது நம்ம புதினா சேர்த்துக்கலாம். 1-2 புதினா சேர்த்துக்கோங்க. புதினா புதினா இருந்தால் போதும். நல்லா வதங்கட்டும். பட்டர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலியாக இருந்தால் தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்னா தக்காளி, காஞ்சி மிளகாலாம் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து தக்காளி, காஞ்சி மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வளர்த்து 1-2 குடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனியாத்தூள் இது மூணுமே நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலர் எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி கொதிக்கும் போது நம்மளுக்கு பச்சை வாசனைலாம் போயிடும். மசாலாவோட பச்சை வாசனை, கிரேவியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்காக இதில் சேர்த்துக்கலாம்.
கிரேவில வந்து எண்ணெய் நல்லா பிஞ்சி வந்துச்சு பாருங்க. நல்ல கிரேவில பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில சிக்கன் நம்ம வறுத்து வச்சோம்லையா, சின்ன சின்ன கட் பண்ணி சிக்கனை வறுத்து வச்சுட்டு இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கன் சேர்த்தாச்சு பாருங்க, எண்ணெயெல்லாம் மசாலால இருந்து பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நூடுல்ஸ் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா நூடுல்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொறுமையாக கிளறிடுங்க. எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா கிளறிடுக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் நூடுல்ஸோட நல்லா கிளறிடலாம். இதில் கிளறும் போதே பெப்பர் சேர்த்துக்கோங்க. கிளறும் போது பெப்பர் சேர்த்துட்டா தான் ஈஸியாக கிளற முடியும். நூடுல்ஸ் வேக வைக்கும் போது சால்ட் போட்டோம், அப்புறம் சிக்கன் வேக வைக்கும் போது சால்ட் போட்டோம். தேவையான அளவு மட்டும் இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இதை கிளறிட்டுக்கலாம். எல்லா மசாலா கிளறிட்டோம். இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இது வேறு பேருக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க.